அஸ்ட்ரோ ஜோதிட ரகசிய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நட்பு கலந்த வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ஒரு அருமையான தகவல், இந்த தசாபுத்தி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். அந்த தசாபுத்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பயன்படுறோம் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் தசாபுத்தியும் தான். ஒரு ஜாதகத்தை எளிமையாக எந்த இடத்துலையும் நம்ம கொண்டு போய் டக்குன்னு பலன் சொல்கிறதுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதுங்க. அப்போ இந்த தசாபுத்தி எவ்வளோ மஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொரு தசாபுத்தி பேசும் பொழுதும் சொல்லும் பொழுதும் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், அல்லது எந்த ஒரு கிரக அமைப்பில் லக்ன புள்ளியில் லக்னத்தில் இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தசாபுத்தி எப்படிங்கிறதுங்க நம்மளை வழி நடத்தக்கூடியது. புத்தி அந்தரநாதனில் என்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பாக உடனடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். தசா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமாக வரக்கூடியது, இது மாத கணக்கில் நகரக்கூடியது அப்படிங்கிறது புத்திங்க. அப்போ அந்த புத்தி வந்து நமக்கு அதுவும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, நம்மளுடைய தசா என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, எந்த பாவகத்தோடு அது தொடர்பு படுத்தியிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்து துல்லியமாக பலன் சொல்லிடலாம். அப்போ இந்த தசா புத்தியிலலாம் உங்களுக்கு திருமண வாழ்வு நடக்கும், திருமணம் நடக்கும், குடும்ப வாழ்வு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த தசாபுத்தியில் உங்களுடைய உறவுகள் மற்றும் உங்களுடைய தொழில் அமைப்புகள், வெளிநாடு போகிறது, எந்த ஒரு வருமானத்தை சொல்லக்கூடியது, அந்தந்த புத்தி அந்தரத்தை வச்சே நம்ம வந்து கணக்கீடு சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஆரோக்கிய குறைபாடுகளையும் எடுத்து சொல்லலாம். அப்போ நன்மை தீமை இரண்டையுமே சொல்லக்கூடிய அமைப்புக்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த தசாபுத்தியோட விவரங்களை இந்த எனக்கு வந்து இப்போ என்னென்ன தசை நடக்குதுங்க, இந்த திசையில் நான் எப்படி இருப்பேன், இதெல்லாம் எனக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தசாபுத்திலையும் நம்ம சொல்கிறோம். இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், அதே போல் ராகு கேது அப்படின்னு சொல்கிறோம். இந்த தசாபுத்தியும் அதே தான் வந்து சந்திர மகாதசை, சூரிய மகாதசை அப்படின்னு மகாதசையுடைய அமைப்பு தான் இப்போ நம்ம போர்டில் போட்டிருக்கோம், நம்மளுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம். அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை ஒரு நிறுவனமாக இருந்து கோயம்புத்தூர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோம். மகளிருக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தை வந்து நல்ல வலியுறுத்தி அதை வழிகாட்டியாக இருந்து நிறைய விஷயம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். கருத்தரங்கு மாநாடெல்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்மளுடைய உயர்வுக்கு அந்தஸ்துக்கு புகழை அடைவதற்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. ஒரு பீக்கில் இருந்தாங்கங்க 7 வருஷம், ஒரு பீக்கில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒரு இந்த செவ்வாய் மகாதேசை இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். அப்போ அந்த கிரக காரகத்துவமும் நமக்கு பேச ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனிபகம் மகாதேசையில் நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் கர்மாவை சுமந்து வரோம். இந்த சனி மகாதேசையில் எந்த பாவகத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சைன் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க ஒரு 75% மேலே சனி மகாதேசையில் பயணிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னாங்க, நம்மளுடைய கர்ம வினையில் ஒரு தொழிலையோ ஆரோக்கியத்திலேயோ அல்லது வந்து நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் வந்து ஏதாவது சில சிக்கல்கள் அடிபட்டு இந்த துறையில் நம்ம ஒரு ஆய்வுக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது. மற்றபடி புதன் கேது உபயமில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பாவகத்தன்மை சரம் சிரம்ங்கிற வச்சு நம்ம அவங்க ஜோதிடராக வந்து வருமானம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஆய்வு, அது வேற கான்செப்ட். ஸோ நம்ம இந்த தசாபுத்தியில் வந்து இந்த சில தசாபுத்திகள் இந்தந்த தொழிலில் வந்து மேன்மையாக இருப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்க வெளிநாட்டில் தாங்க தங்குவாங்க, அங்கே இருந்து தான் சம்பாத்தியம் பண்ணுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கெல்லாம் இருக்குங்க. இதிலேயே சுபகாரகத்துவமாக இருக்கக்கூடிய சுக்கர தசை, குரு தசை, இந்த புதன் தசைகளெல்லாம் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த கிரகத்துடைய பாவகத்தும் பாவக ஆதிபத்தியத்தோட உடன் அதோட நட்சத்திர சாரமும் எடுத்து தான் நம்ம பலாபலனும் பரிகாரமும் சொல்கிறோம். ஸோ சுக்கர மகாதேசையில் பெண்கள் அழகாக இருக்கிறது, அதே போல் நகை ஆடம்பரம், இல்லை வண்டி வாகனம், லக்ஸுரி, இதெல்லாம் வந்து இந்த சுக்கர தசை கொடுக்குங்க. அப்படின்னா கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியும் வரும். கொடுக்குங்க, கொடுக்குமா,
வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா காசு பணம் அப்படின்னாவே குரு சுக்கரன் நல்லா இருக்கும், ஏன்னா சுபத்துவமான கிரகங்கள். இந்த சுக்கராச்சாரியாருடைய கதையெல்லாம் நிறைய நம்ம வந்து சொல்லலாம். அதில் வந்து கேரளா மாநிலம் வந்து சுக்கரனோட ஆதிக்கம், ஏன்னா பெண்கள் அழகாக இருப்பாங்க அப்படிங்கிறது, சுக்கரங்கிறது நம்மளுடைய கண்ணம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு சுபம், நல்ல மகிழ்ச்சியான இது, ஏன்னா சுக்கருக்கானவரும் அவர் தான். அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த சுக்கர திசையில் 20 வருஷம் பாருங்கள், சந்திரன் 20னா சந்திரன், சுக்கரன் என்னதுங்க 6 நம்பர், எவ்வளோ ஒரு நான் 6 நம்பரில் பிறந்திருக்கீங்க, 24 நம்பருமாங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்கள சுக்கரன் நல்லா இருக்கிறது, நல்ல லவ்வபிளாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. ஏன் மல்லிகைப்பூ கூட சுக்கரன் தான், ஆடம்பரம், பியூட்டிஷியன், இதெல்லாம் வந்து நமக்கு சுக்கரன். அப்போ இந்த ஆடிக்காரை பிஎம்டபிள்யூவில் போகிறது, வீடை நல்லா அழகாக ஆர்டிஃபிஷியலாக வச்சுக்கிறது, செவ்வாய் சுக்கரன் நல்லா இருந்தால் அருமையாக வச்சுக்குவாங்க. இது குரு சப்போர்ட்டும் வரணுங்க, பார்வையாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த சுக்கரன் என்ன ஆகக்கூடாதுன்னா 6/8/12 மறையக்கூடாது. இவர் யாருங்க? கலத்தர பாவம், கலத்தர காரகன், கலத்தர பாவம் 7ஆம் பாவம், கலத்தர காரகன் இவர் யாருங்க? சுக்கரன். அப்போ சுக்கரன் வந்து கலத்தர காரகராக இருந்து பொதுவாக இது கருத்து, செவ்வாய் வந்து பெண்களுக்குங்க செவ்வாய் பார்க்கணும், சுக்கரன் ஆண்களுக்கு பார்க்கணும். அப்போ மனைவி அத்தை இந்த மாதிரி உறவுகளை சொல்லக்கூடியது. புதன் எப்படி நம்ம மாமாவை சொன்னோம் அது போல், இப்போ குழந்தைனா நம்ம குருவை சொன்னோம். இங்கே என்னன்னா சுக்கரன்கிறது நமக்கு பெண்களையும் எடுத்துக்கலாம், அதே போல் மனைவி வந்து அத்தை இந்த மாதிரி வழியெல்லாம் நம்ம சொல்கிறோம். சரிங்க, அப்போ மூத்த பெண்களாகவும் நம்ம எடுத்துக்கலாம், அது மாதிரியும் நம்ம எடுத்துக்கக்கூடிய அமைப்பு. இந்த தசாவில் வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெண்களை மதிக்கணும். இந்த தசா ஆண்களுக்கு நடந்தால் மனைவியை மதிக்கணும், மனைவிக்கு அடிக்கடி மல்லிப்பூ வாங்கி கொடுக்கணும். ஒரு இதில் கூட தலையண மந்திரம்னா சொன்னோம், காலை அமர்த்தி விட்ட காசு யோகம் வரும் அப்படின்னா, சுக்கர பகவான் பெண்களுடைய உள்ளங்கையில் நம்மளுடைய கையில் இருக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு கடை திறக்கிறோம், ஒரு தினமும் வந்து போகும்போது மனைவி வந்து ஜலங்கிற நீர், சந்திரனை வந்து தண்ணி எடுத்து கணவனுக்கு அன்பாக கொடுக்கணும். அப்போ தாம்பத்திய உறவையும் சொல்லக்கூடியது தான் சுக்கரன்லாம், அந்த சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அப்படிங்கிறனால தான். அதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த சுக்கரனை வலிமையாக இருக்கணும், நம்மளுடைய ஜாகத்தை நல்ல வலிமையாக இருக்கணும், நல்ல கிரக சேர்க்கையோடு இருக்கணும். ரெண்டாவது இந்த பாவ கிரக சேர்க்கையில் இருந்தால் அதை சுற்றி விட்டுரும், சூரியனோட இருந்தால் நம்ம சூரியனோடு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு கிரகமே அந்தந்த புத்திநாதனை சொல்லும் போது கிரக சேர்க்கையை நம்ம எடுத்து உங்களுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டே வரோம். அப்போ இதெல்லாம் வந்து சுக்கரன் தாங்க. அப்போ அந்த சினிமா துறை, அழகு, ஆபரணம் இந்த மாதிரி துறையிலெல்லாம் இவங்க இருந்து தசாபுத்தி நடக்குன்னு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கண்ணியில் தான் உங்களுக்கு நீச்சமாகிறார், உச்சமாகிறது மீனத்தில் உச்சமாகிறார், சமசப்தமாக நீச்ச உச்சமாக ஆகக்கூடிய அமைப்பு. இவரோட வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக லக்ஷ்மி தாயார் தாமரங்க, அவளை தாங்க டைமண்ட் கண்கண்டு, இந்த மூணையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து பொதுவாக நம்ம சொல்கிறது. எதுக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சொல்கிறோன்னா, இந்த தசாவில் வந்து நான் 10 வருஷம் நல்லா இருந்தேங்க, 10 வருஷம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, எந்த பாவக ஆதிபத்தியம் இருக்குது, அதே நவாம்சத்தில் இது என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நம்மளுடைய பேர் வந்து எதிரணியாக இருக்குது, ஒரு சூரிய திசை நடக்குது, சனி மகா திசை நடக்குது அப்படின்னா சிக்கலை கொடுத்துரும். இவங்களுக்கே சுக்கரன் ராகு இணைவுன்னு வச்சுக்கோங்க, பெண் தொடர்பு, பெண் சகவாசம், கெட்ட பேர், அவதூறு, பெண்களால் பிரச்சனைகள், வண்டி வாகனத்தில் பிரச்சனை எல்லாமே எடுக்கணும். வெளிநாட்டில் போகக்கூடிய அமைப்பு உண்டு, நல்ல அழகாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க ராகு சுக்கரன் தசா புத்தி காலத்தில். இதை மாதிரி ஒவ்வொரு நம்ம இது எடுக்கலாம். இப்போ சூரியன் சுக்கரனா லேட் மேரேஜ், திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும், தலைமைத்துவத்தில் அந்தஸ்தாக இருப்பாங்க. பொருள் காரகத்துவம் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே அந்த வாழ்க்கைங்கிற அந்த உயிர் காரகத்துவத்தில் கை வச்சிருவார். இதெல்லாம் நம்ம கான்செப்டாக எடுக்கணும். அதே சுக்கரன் ராகு அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியாகவும், அந்த பீரியடு வந்து அந்த புத்தியில் ராகு புத்தியில் ஒரு பீக் கவருக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். பெண்கள்னால நல்ல ஒரு இது கண்ணுக்கும், மீடியா லக்ஸுரி வாழ்க்கை கொடுக்கறது, மீடியாவில் சினிமா துறை இது மாதிரி சேனலில் நடிக்கிறது, இது மாதிரி வந்து வீடியோவில் பேசுறது, இது எல்லாமே வந்து சுக்கரனும் ராகும் நல்லா இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அவங்க ஒரு
இந்த மக்களிடையே கம்யூனிகேஷன் இடையே வர்றதுக்கு சுக்கரனும் புதனும் நல்லா இருக்கணும். அவங்களும் வந்து சுக்கர திசையில் புதன் புத்தியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லவ் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுத்துரும், நேசிப்பாங்க. அல்லது வயசாயிடுச்சுங்க, ஏன்னா நான் தான் சொன்னல வயதோட்டம் பார்த்து தசாபுத்தி, 60 வயசுக்கு மேலே சுக்கர திசையில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 2-3 வருஷம் வந்து அதை பயன்பாட்டுக்கு நான் சொல்கிற கோயிலெலாம் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 70, 80ங்கும்போது உங்களுக்கு என்னென்னா சுகபோகமாக பேரம்பேத்திங்க, இவங்கெல்லாம் உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டு ஆடம்பரமாக இருப்பீங்க, நேரத்துக்கு உணவு சாப்பாடெல்லாம் வரும், லக்ஸுரியாக நீ உங்களை வச்சுக்குவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த உங்கள் தசை அவங்களையெல்லாம் காப்பாற்றும், அவங்களையெல்லாம் வழி நடத்தும். உங்களோட ஒரு நல்ல தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், 7.5 சனி நடந்துக்கிட்டு இருந்தால் மற்றவங்க கூட இந்த தசா புத்தி என்ன ஆகுனா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துரும். அந்த கெட்ட விஷயத்தை இது வந்து சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் வந்து கொடு, நல்லதாக செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அம்பாள் தாயாருங்க, லக்ஷ்மி தாயார் வழிபாடு, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் கேட்டு வர்றது இதெல்லாம் சிறப்பு, கனகதாரா சோத்திரம் கேட்டு வரலாம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. எப்பயுமே வெள்ளியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, வெள்ளிக்கிழமையை ஆக்டிவேட் பண்ணுறது, இதை நம்ம இந்த சுக்கர மகாதேசையில் எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த சுக்கர மகாதேசையில் நமக்கு கஷ்டத்தை படும்போது இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுங்கள். நல்லா இருக்குங்க அப்படின்னா பெண்களாக பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸு, ஏன்னா துணிமணி வந்து சுக்கரன் தான், ஆடை ஆபரணம் வாங்கி நீங்கள் தானம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பியூட்டிஷியன் வச்சுக்கிறாங்களங்க, அவங்களுக்கு அவங்க நீங்கள் பெண்களாக இருந்தால் பியூட்டிஷியனுக்கு அடிக்கடி 1 மாதம் 1 தடவை, 6 மாதம் 1 தடவை, 2 டைம் போய் கூட நீங்கள் நான் போனதே இல்லைங்கனாலும் போய் நீங்கள் ஒரு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த முகத்தையும் சந்திரனும் சுக்கரனாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவங்க மொத்தம் எல்லாத்துக்கும் தொடர்பு சுக்கரன் சந்திரன் இணைவு வந்து மாமியாரை பார்க்குறதா மகளை மனைவியை பார்க்குறதா அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும். நல்ல அழகான மனைவி அமைவாங்க, மனைவினால் யோகங்கள் கொடுக்கும். சுக்கரனோட சனி பகவான் இருந்தாலும் டீச்சராக இருக்கிறது அல்லது ஐடி கம்பெனியில் வருமானத்தை ஈட்டிட்டு தரக்கூடிய அமைப்பு வரும். ஆனால் வந்து இவங்களுக்கு தகுந்த பேராக அமையாது. இது மாதிரி நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த புத்தியில் வந்து என்னென்ன வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரனோட சூரியன் அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் திங்கக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ தாயாருக்கு வந்து அபிஷேகத்துக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா பால் பன்னீர் கொடுத்து நீங்கள் அபிஷேக பொருள் கொடுக்கலாம். சுக்கர திசையில் வந்து சந்திர புத்தி போயிட்டுருக்குது அப்படின்னாலும் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். நீர் நிலையக்கக்கூடிய பெருமாள் தாயார் அப்படிங்கிற ஸ்ரீரங்கமே நீங்கள் வழிபாடு எடுத்து நீங்கள் கொடுக்கலாம், அது அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். திருமஞ்சனம் இது மாதிரி கொடுக்கறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சுக்கர திசையில் சந்திர புத்தியில் திருப்பதி கூட நீங்கள் போய் சேவிச்சுட்டு வரலாம் பகவானை. அடுத்தது சுக்கர திசையில் செவ்வா அப்படின்னா அம்பன் வழிபாடு. அம்மன் வந்து அழகாக ஜெகஜோதியாக இருக்கிற வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு, காஞ்சிபுரம் கூட நீங்கள் வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு எடுக்கிறது. அவளுக்கு வந்து மல்லிகைப்பூ மலர்கள் என்னென்ன மலர்கள் மாலையாக தொடுத்து நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் நகை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். சுக்கர திசையிலையும் குரு திசையிலையும் வந்து குலதெய்வத்துக்கு நகை வாங்கி பூட்டலாம், கிரீடமோ அல்லது நகை ஆடம்பரமாக அமாவாசை பௌர்ணமிக்கு சாத்தி தான் நம்ம விசேஷமாக அலங்காரம் பண்ணிப்பாங்க, புடவை வாங்கி தானம் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் என்ன நீங்கள் ராசியோ அந்த ராசிக்கு தான கலர்லாம் வாங்கி கொடுங்க. அடுத்த விஷயம் வந்து சுக்கரன் குரு அப்படிங்கும்போது நல்ல ஒரு புத்தியாக டீச்சரு, அதே மாதிரி வக்கீல் துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒரு வாதாடக்கூடியவங்க, ஒரு கோயிலில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு போகிறது, கோயிலில் வந்து பணிவிட செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி நல்ல ஆன்மீகம் சார்ந்த மனைவி அமையக்கூடிய அமைப்பு, நமக்கு ஒரு போதனை சொல்லக்கூடிய அமைப்பில் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு இதாக இருப்பாங்க அப்படின்னா ஒற்றுமை குறைபாடுகள் கொஞ்சம் அந்த புத்தியில் வரும் அப்படிங்கிறத ஒரு ஞான மார்க்கமாக வரலாம், அல்லது குழந்தைகள்னால பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்புறம் சுக்கரன் சனி பகவானுக்கு சொல்லிட்டோம். சுக்கரன் கேது அப்படின்னாவே நான் அது இணைவாக இருந்தாலும் சரி அந்த பீரியடு வந்து கேது புத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு விநாயகர் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் எதை வேணால் பால் தேன் வாங்கி கொடுங்க. அதே போல் தேன் கலந்த உணவு அன்னதானத்துக்கு கொடுக்கணும். சர்க்கரை பொங்கல் செஞ்சாலும் சரி பாயாசம் அதில் ஒரு தேன் நீங்கள் ஒரு கொஞ்சம் சொட்டு விட்டு நீங்கள் ஒரு 10 கிராம் 10 மில்லி இது மாதிரி வாங்கி கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அபிஷேகத்துக்கு கொடுத்து வர்றது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னா கணவன் மனைவியோட பிணக்கு ஏற்படும், தாம்பத்திய குறைபாடு ஏற்படும், ஒரு ஆன்மீக சிந்தனை மேலோங்கும், யாத்திரை இதெல்லாம் போகிறதெல்லாம் தோணும், இந்த மாதிரி விஷயமெல்லாம் நமக்கு
வரும் அப்படிங்கிறத இந்த புத்தியில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு புத்தியிலையும் நம்ம இதை பார்த்தோம். பொதுவாக சுக்கரன் அப்படிங்கும் போது என்னென்னா, நல்லா கேட்டுங்க, லக்ஸுரியாக நம்ம இருக்கோம். அப்போ இந்த வண்டி மூட்டையெல்லாம், நெல் மூட்டை, இந்த மூட்டை தூக்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு உணவு வாங்கி கொடுங்க, அதே போல் ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. இந்த தசாவில் ஒன்று, ஏழையாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெண்கள் வந்து யார் வந்து கையேந்தி பிச்சை கேட்டாலும் நீங்கள் பெண்களுக்கு கொடுத்துருங்க. புதன் மகாதேசில் திருநங்கைகள் இந்த வண்டியெல்லாம் டிராஃபிக்கிலேயோ அல்லது சிக்னல்லையோ நிற்கும் போது கேட்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆடை அல்லது காசு அல்லது உணவு வாங்கி கொடுங்க. மேக்சிமம் பணம் விட நீங்கள் சாப்பாடுக்கு உடனே அவங்க சாப்பிடக்கூடியதை வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ சுக்கர திசையில் இன்னொன்று அப்படின்னா, பரணி பூரம் பூராடம் நட்சத்திரம் 1-5-9 சுக்கர பகவான் முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அமைப்பு, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விசேஷம். அப்போ இவங்க இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரங்க என்ன நான் சொல்லுவேன்னா, கொஞ்சம் ஆண்களுக்கெலாம் லேட்டாக தான் திருமணம் ஆகும். பெண்களுக்கு எவ்வளோதான் ஒரு ஏழ்மையான ஒரு மிடில் கிளாஸில் பிறந்திருந்தாலும் நல்ல ஒரு மாட மாளிகையோட நல்ல வசதியான கணவன் அமையும். அப்படி மிடில் கிளாஸ் கணவனே அமைஞ்சால் கூட அந்த தசாபுத்தியாக வந்து அல்லது இந்த நட்சத்திரக்காரங்களே பின்னாடி லக்ஸுரியாக கணவனுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்பயே பாருங்கள், நம்ம சிறப்பாக வந்து குரு சுக்கரன் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான், உத்ராசையும் கேது எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ அப்படி நவகிரகத்துடைய அமைப்பிலேயே நம்ம இருந்துச்சுன்னா அதெல்லாம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீச்சமாகக்கூடிய விஷயமாக இருந்தால் அடிக்கடி நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா சுக்கரனுடைய ஸ்தலம் கஞ்சனூர் அப்படிங்கிறது சுக்கரனுடைய ஸ்தலம். நெய் தீபம் அப்படிங்கிறது தாமரை திரி தண்டில் வந்து விளக்கு போடணுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். வீட்லேயே வெள்ளிக்கிழமை தாமரத்தண்டு திரி வாங்கி வச்சுக்கோங்க, அதில் நெய் தீபம், வெள்ளியில் வெள்ளி விளக்கு யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, சுக்கர மகாதிசையில் தர்தினியமாக இருக்குது, திருமணம் நடக்கலை, இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை ஒயிட் ஷர்ட் போடுங்க, அரணா பிரேஸ்நட்டு அதே போல் மோதிரம் எல்லாமே என்ன அதிர்ஷ்டக்கல் மோதிரமாக போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி வெள்ளியில் தாமரை போட்ட மாதிரி பெண்களாக இருந்தாலும் வெள்ளியை வந்து ஆக்டிவேட் பண்ணால் சீக்கிரம் திருமணம் ஆகும், சுக்கரன் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். செயினு நீங்கள் போடலாம், செயினில் விநாயகரோ அல்லது லக்ஷ்மி தாயாரோ போட்டு நீங்கள் போட்டுக்கலாம், வெள்ளி செயின் அணியலாம். ஸோ இதெல்லாம் சுக்கர திசையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஆக்டிவேட்டாக இருக்கும். அடுத்தது மகாலட்சுமி தாயாரங்கிறது செந்தாமரை கொடுத்து வெண்டாமரையும் கொடுத்து நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். அதே வெண்டாமரையும் செந்தாமரையும் நீங்கள் சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணி எங்கே கொடுத்தாலும் வியாழக்கிழமை வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டு அதை ஒரு பக்கெட்டில், தனி பக்கெட்டில் ஒரு பாத்திரத்தில் கால்படாத இடத்துல போட்டு வச்சுருங்க, நல்லா உதுத்துட்டு போட்டு வச்சு அந்த தண்ணியை எடுத்து காலையில் நீங்கள் வெள்ளிக்கிழமை ஸ்தானம் பண்ணுங்கள். அந்த தாமரை இதழெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஸ்தானம் பண்ணுங்கள், நல்லா முகத்தை கழுவிட்டு சோப்பு போட்டுட்டு கடைசியாக தலையோடு நம்ம அதை ஸ்தானம் பண்ணி குளித்ததுக்கப்புறம் பண்ணிக்கும் போது அது அப்படியே உடம்புல இருக்கும், மகாலட்சுமி யோகம் வரும். விவரம் வந்து நல்லா டீப்பாக வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், உங்கள் தசாபுதி விவரம் கேட்டுக்குங்க. தென்திரை பேரை அப்படிங்கிற கோயில் வந்து இருக்குது, இது ரொம்ப சிறப்பான கைலாய கோயில் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கைலாசநாதர் அப்படிங்கிற சௌந்தரவழி தாயாரோட இருக்கக்கூடிய இந்திரன் அப்படிங்கிறதும் வந்து இந்திரனுடைய வழிபாடும், மழை எதுனா சுக்கரன் தான், அதனால மழை நீர் வந்து ஓப்பன் பிளேஸில் சின்ன கிண்ணத்தில் தண்ணி வரும்போது மழை பெய்யும் போது பிடிச்சி வச்சு வீடெல்லாம் தெளிச்சு விட்டால் சுக்கரன் ஆதிக்கம் வரும், இந்த துஷ்ட சக்தியெல்லாம் வெளியே போகும் அப்படிங்கிற விசேஷம் உண்டு. அது வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யலாம், தீப தூபமும் போடலாம். என்னென்ன லக்ஷ்மி கடாட்சம் இருக்குதோ, வாசப்படியில் மஞ்சள் மொழிகி குங்குமம் இட்டு வழிபாடு எடுக்கிறதுலேருந்து மாவிளை தோரணம் இருந்து எல்லாமே, இப்போ மாவிளை தோரணம் தான் விசாக நட்சத்திரம், அது வந்து குரு தான், அது அங்கேயே வந்து பச்சைக்காரன் புதன் இருக்கிறார். அப்போ மங்களகாரமாக கொடுக்குற அந்த தோரணங்கிறது வந்து லக்ஷ்மி தாயார் சுக்கரன். எத்தனை விஷயத்தில் நம்ம வந்து பெரியவங்க முன்னோர்கள் சொல்லி வச்சுட்ருக்காங்க, இந்த சாஸ்திர சம்பிரதாயம்லாம் நம்மளுடைய சந்ததிக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வழிபாடு நல்லது. அதே போல் வந்து லக்ஷ்மியோட அஷ்டோத்திர நாமாவளி சொல்லுங்கள், லக்ஷ்மியோட தாயாரோட
ஸ்லோகங்கள் சொல்லலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வதா சதையே சரணிய திரியம்பிகே தேவி நாராயணி நமஸ்துதே, இது மாதிரி மங்களமான ஒரு அம்பாளுடைய ஸ்லோகங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா யாதேவி சர்வ பூதேசு லக்ஷ்மி ரூபனே சம்சித்ததா நமசஸ்திய நமசஸ்திய நமோ நமகா அப்படின்னு இது மாதிரி தாயாரோடைய ஸ்லோகங்கள் சொல்லி வரலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே வெள்ளிக்கிழமை சொல்லி வரும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சும்மா ஒரு நாள் கதை கிடையாதுங்க, வாரந்தோறும் செய்யணும், மாதந்தோறும் செஞ்சால் தான் அந்த மாதமும் அந்த வருடமும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சுக்கரன் ஸ்தலம் போனீங்கன்னா நீங்கள் கஞ்சனூர்னு போகணும். அங்கே வந்து சூரிய நாராயண் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 கிலோமீட்டரில் தாண்டி தான் இருக்கும். அங்கே 6 நெய் தீபம் போடுங்க. அதே போல் தாமரை 6 வாங்கி கொடுங்க. மல்லிகைப்பூ வாங்கி சுவாமிக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு 6 தடவை சுற்றி கும்பிட்டுட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸ்ரீரங்கநாதர் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுவும் நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டோம். அப்போ சுக்கர திசையில் என்ன அப்படின்னா வெண்மொச்சை. நம்ம வந்து இப்போ வந்து நகைக்கடையெல்லாம் வச்சுருக்காங்க, அல்லது நம்மளுடைய ஆஃபீஸ்லேயும் வெண்மொச்சை வந்து ஒரு பவுலில் வந்து நீங்கள் நிரப்பி வச்சுக்கோங்க. அது பௌர்ணமி அன்னைக்கோ அல்லது சுக்கரன் வெள்ளிக்கிழமையும் நல்ல சுக்கர ஓரையில் 1-2 கூட நீங்கள் பெருசு பெருசாக இருக்கும். அதை நீங்கள் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை கல் உப்பு வாங்கி வைங்க. மஞ்சப்பொடியும் கல் உப்பும் வாங்கி சுவாமி படத்தில் வச்சுட்டு சனிக்கிழமை எடுத்து அதை பாட்டிலில் கொட்டி வச்சுக்கலாம், அல்லது எடுத்து நகர்த்தி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய நெல்லிக்கனி வந்து வாங்கி அது வந்து நல்ல ஆயுளையும் நல்ல இளமைத்துவத்தையும் புத்தியையும் கொடுக்கக்கூடியது. அந்த நெல்லிக்கனி வந்து பெரிய நெல்லிக்காயை வாங்கி நம்ம கனகதாரா சோஸ்திரம் டிவிலேயோ செல்லிலேயோ போட்டு கேட்டுட்டு வழிபாட்டுக்கு வைங்க. லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மியோட படம் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்ரீரங்கநாதரோட படம் 10 ரூபா பேக்கெட் படம் வாங்கியாவது வச்சுக்கோங்கன்னா, அப்படி இல்லைன்னா 100 ரூபா 200 ரூபா போட்டு நல்ல படம், பள்ளிகொண்ட பெருமாள் தாயாரோட படம் இருக்கணும். அவரோட இடத்துல வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன இலையோ ஒரு ஆள் இலையில கூட ஆலமரத்து இலையில கூட போடலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலையாக இருந்தாலும் பெஸ்ட்டு. அதில் கொஞ்சமாக பச்சரிசி நிரப்பி விட்டு 2 மண் அகல் வச்சு நெய் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. ஸ்ரீரங்கநாதரோடைய படத்துக்கு நேராக சீக்கிரமாக திருமணம் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல சீராக இருக்கும். அதோட விஷயம் என்ன அப்படின்னா பால் பாயசங்க. அரிசியில் பச்சரிசியில் வச்சு பால் பாயசம் செஞ்சாலும் சரி, அல்லது நீங்கள் இந்த ஜவ்வரிசி மாங்கல ஜவ்வரிசி இந்த வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு பால் பாயசம் வச்சு வெள்ளி டம்ளர் யூஸ் பண்ணுங்கள். சந்திர திசையில் சுக்கர புத்தி, சுக்கர திசையில் சந்திர புத்தியில் கூட வெள்ளி டம்ளரில் குடத்தில் தண்ணி மோந்து குடிக்கிறது வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். அக்வா காட்டாக இருந்தாலும் அப்படி டம்ளரில் வெள்ளி டம்ளர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வெள்ளி தட்டு வசதி இருந்தால் வெள்ளி டம்ளர் சுக்கர திசையில் சாப்பிடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பணம் காசை கொடுக்கும். அதில் வந்து அந்த வெள்ளிங்கிறது நமக்கு உடம்புக்கு போகும்போது நமக்கு ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது என்ன வேறு என்ன இருக்குது, வள்ளி திருமணம். இந்த திருமணம் அப்படிங்கும்போதே நமக்கு மீனாட்சி சுக்கரநாதரோடைய ஞாபகம் வந்துடும். அப்போ ஒவ்வொரு மாதமும் திருமணம் நடக்குங்க பார்த்தீங்களா. அந்த பகவானுக்கு அம்பாளுக்கும் நடக்கக்கூடிய சிவன் பார்வதிக்கு நடக்கக்கூடிய வைபோகம், அதே போல் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கக்கூடிய திருமண வைபோகத்தில் நம்ம மல்லிகைப்பூ மாலை, அதே மாதிரி சக்கரை பொங்கல் இனிப்பு பதார்த்தங்கள் ஏதாவது நெய்வேத்தியத்துக்கு கொடுக்கறது, திருமஞ்சனம் வாங்கி அந்த மஞ்சள் சரடு மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், தேன் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் மூலவருக்கு, இது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரலாம். இதை விட சிறப்பு என்ன அப்படின்னா பள்ளியறை பூஜை பார்க்கணுங்க. பள்ளியறை பூஜை என்றைக்கு பார்க்கணும், ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் மாதந்தோறும் போய் சிவன் பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வரலாம். அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். பள்ளியறை பூஜையில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு வந்து நீங்கள் ஏதாவது அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி திருமஞ்சனம் வாங்கி பெருமாளாக இருந்தால் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் சூட்சுமமாக நம்ம இந்த சுக்கர மகா 20 வருஷத்தில் செய்ய காசு பணம் வீடெல்லாம் மாடி மாளிகை கார்லாம் அந்தஸ்தாக வரும். ஆனால் கிரக சேர்க்கையும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து அந்தந்த புத்தியில் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வழிபாடு எடுத்தால் சிறப்பாக அம்சமாக நல்லா மகாலட்சுமி கடாட்சத்தோடு அற்புதமாக இந்த தசாவாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மரக்கன்றுலேயே என்ன மல்லிகைப்பூ, மருதாணி, பவளமல்லி இதெல்லாம் நம்ம வீட்டில் தோட்டத்துலேயோ சைட்லேயோ அல்லது பெரிய தொட்டிலையோ வளர்த்துக்கிட்டு வரலாம். சுக்கர மகா திசையில் பொதுவாக லக்ஷ்மி கடாட்சம் தசா சுக்கரன் இல்லைங்க, எல்லாத்துக்குமே பணம்
பணம் வரக்கான பண பிரஸ்தானம்லாம் பார்த்து நம்ம எட்டாம் இடமே பண பிரஸ்தானம் தான். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிறதுக்கு நிறைய சூட்சமம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் கேளுங்க, தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஜாதகம் பார்த்தீங்கன்னா தான் என்ன செய்யலாம், எதை வச்சு நீங்கள் கர்மாவை கழித்து அந்தஸ்தா ஒரு அறிவாக ஒரு தலைமைத்துவமாக ஒரு வருமானத்தை பெருக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த தசாபுத்தி, சிறப்பான தசாபுத்தி, வச்சும் செய்யக்கூடிய தசாபுத்தி, சனி பகவானுடைய தசாவுக்கு வருவோம், சந்திப்போம்.